வணக்கம். இப்போ நாம க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா August 4th. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5125 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரெக்கவரி கொடுக்குது ஒரு 7 o'clock அப்புறமா. ரெக்கவரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பைக்கால்ன்றனால கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ நாம் இப்போ ஜஸ்ட்டு இப்போ ஒரு பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். பாயிண்ட் வந்து 5128 பை பண்ண சொல்லியிருக்கு. அதை விட கீழே தான் வந்து இருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே 2 டார்கெட் வரும். ஸ்டாப் லாஸ் வந்து ரெட் கலர் லைனில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், இந்த சார்ட்டில் வர கால்ஸை வச்சு நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட ரோபோ ட்ரேடிங் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் ஜெனரேட் ஆனது 5128 வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட்டான 5140 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஏறிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சார்ட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் வரும். ஸோ கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. ஸோ இப்போ நமக்கு செல் கால் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கால் பை கால் தான் வரும். நம்ம ஜஸ்ட்டு ப்ரிகாஷனாக ஆர்டர்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாகவே இருந்துக்கலாம். அதில் என்ன பாயிண்ட் வருதுன்றதை பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணியும் மேனுவல் ஆர்டர் பண்ணி அப்படி மேனுவலாகவும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு 5201. அது 5201 செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்டினியூஸ் டவுன் தான், அப்போலேருந்தே இறங்கிட்டே தான் இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5100 ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 7 o'clock தான் வந்து ஆக்சுவலி ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆச்சு. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 7 minutes கிட்ட பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு 5128 ரேஞ்சில். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7:40 அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு. அந்த ரைசிங்கில் இப்போ நமக்கு செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 5155 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.